நாங்க இதுல இப்ப உப்பு தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இப்ப தேசிக்கா புளியும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். இப்போ ரெண்டு ஃப்ரெஷ்ஷான விலை மீன் வாங்கி நல்லா ஃபுல்லாக வடிவாக க்ளீன் பண்ணி சின்ன கீறி வச்சுருக்கு வட்டி. இனி இதுக்கு அந்த மசாலா ஆட் பண்ணி செய்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் அந்த மசாலாவில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம், பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம் நல்லா. இப்போ அந்த மசாலா தூளை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்த மீனில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். இப்போதான் உள்ளுக்குள்ள எல்லா மசாலாவும் நல்லா சேரும். இப்போ வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸுக்கு மேலே பெப்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இனி கொஞ்சம் சால்ட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். ஃபிஷ்ஷோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி இதுதான் டேக்கு எங்களுக்கு டின்னர். இந்த ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணினாங்க. ஃபிஷ் பேக் பண்ணுறதுக்கு 425 ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ அவன் ரெடி ஆகிட்டு 450 டிகிரியில். இப்போ நான் ஃபிஷ்ஷை மிடில் ட்ரேயில் வைக்கிறேன் பேக் பண்ண 20 to 25 மினிட்ஸ் வச்சா காணும்.
The fish ready ahi vandhuttu oven la irundhu open panni paaka poram. Vegetables than melala theriyudhu keela fish irukkudhu. Ippa paarunga indha fish nalla vegetable look la super ah irukku. Ippa naangal ellam ready ah irukkom enjoy pandradhukku. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.